இன்ன தம்பி படத்துல போவோமா ஊர்வலம் பாட்டுல அந்த கிளியோட சத்தம் வரும், நான் பார்த்துருக்கேன் சின்ன குழந்தையில ஆர்கெஸ்ட்ரில் பார்த்துருக்கேன். இந்த குருவியை தான் ஊதுவாங்க, ஊதுங்க அதே சவுண்டு வரும் பாருங்க. இந்த சவுண்டு தான் வரும் அந்த பாட்டுல. ரொம்ப கஷ்டமே, இதை குருவி நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது என்னையா இது, வீட்டில் பிள்ளைகளுக்கு பேன் பார்த்துடலாம் போலக்கு, இதை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் போலக்கே. பிரைன் மாஸ்க் பக்கத்தில் இருந்து நான் உங்கள் ரஹ்மான். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் ஒரு மரபொம்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு கடையில் இருக்கேங்க. இந்த கடை எங்கே இருக்குது, அட்ரஸ் எங்கே என்னன்றதை நான் ஃபுல் டீட்டெயில் நான் வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போது இந்த மாதிரி கடைகள் வந்து இப்போது நிறையா கிடைக்கிறது, இது நிறையா பார்க்க முடியறது இல்லை. ஏன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்த பொம்மைகள் டாய்ஸ் எல்லாம் வந்து இப்போது நான் பார்க்குறதுக்கு எனக்கு அபூர்வமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கடைகள் வந்து நம்ம நார்மலாக இப்போ பிளாஸ்டிக் டாய்ஸ் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, அது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி கடைகள் இருக்குது, அதுவும் வந்து நீங்கள் ஈஸியாக வாங்குற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி டாய்ஸ்லாம் வாங்க ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப தேடி அலையணும், அப்படிலாம் கிடையாதுங்க. உங்கள் வீட்டில் உட்காந்த இடத்துலேருந்து இந்த டாய்ஸ் வாங்கலாம். ஸோ அதை எப்படி வாங்கணும்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ என்னென்ன கலெக்ஷன் இருக்குது, நீங்கள் உங்களோட பழைய ஞாபகத்தை நான் திருப்பி கொண்டு வரேன். உங்கள் நீங்கள் விளையாண்ட டாய்ஸை உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் வாங்கி கொடுக்குற மாதிரியான டாய்ஸ் இங்கே இருக்குது. அதை எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்றா நான் காட்டுறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் யாரும் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து 10 வயசு இருக்கும்போது கடைசியாக சாப்பிட்ட திருநெல்வேலி அல்வாவை இன்றைக்கி நான் பை பண்ணியிருக்கேன். அதுவும் எங்கே இருந்துன்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகா உடுப்பிலேருந்து நான் வந்து பை பண்ணியிருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அமேசானில் ஒரு அமேசான் செல்லராக ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ டைரெக்டாக திருநெல்வேலி அல்வாவை அவங்க கோயம்புத்தூர்லேருந்து ஆல் இண்டியாவுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் வாங்கினேன். இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் கூட இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் கூட நான் அவர்கிட்ட வாங்கிட்டேன். வாட்ஸ்அப் நம்பர் வாங்கி நான் அவங்கள்ட்ட கால் பண்ணி பேசினேன். எப்படி என்னென்னு கேட்டதுக்கு ஃபுல் டீட்டெயில் சொன்னாங்க. நீங்கள் வாங்கினவன லைட்டாக ஹீட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், திருநெல்வேலி அல்வாவோட டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சின்ன வயசில் சாப்பிட்ட டேஸ்ட் என் வாயில் அப்படியே இன்னமும் இருக்குது. ஸோ அந்த டேஸ்ட் இருக்கா இல்லையான்றதை நான் செக் பண்ணிவிட்டு மீதி டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த ஹல்வாவை வந்து ஓவனில் வந்து ஹீட் பண்ணிட்டேங்க. ஜஸ்ட்டு 1.5 நிமிஷம் வச்சேன். 1.5 நிமிஷம் வச்சதில் வந்து பாருங்கள், ஸோ அந்த பக்குவத்துக்கு வந்து வந்துருச்சு. ஸோ நீங்கள் உங்கள்ட்ட ஓவன் இல்லாட்டி டவாலையும் லைட்டாக சூடு பண்ணி சாப்பிட்லான்னாங்க. இப்போ அந்த டேஸ்ட் இருக்கா இல்லையன்றதை நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த ஹல்வாவை கொஞ்சம் எடுத்து நம்ம இந்த தட்டையில் போட்டு பாருங்கள், அப்படியே வலி இருக்கு இல்லை உழுவுது. ஸோ இது எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துணும். செம்ம சூடுங்க. உண்மையிலேயே அந்த திருநெல்வேலி அல்வாவோட ஃபீல் எனக்கு வருது பாருங்கள். ஸோ இந்த அல்வா வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழித்து நான் வந்து இப்போ சாப்பிட்ருக்கேன், அதே ஃபீல் எனக்கு கிடச்சிருக்கு. இந்த அல்வாவை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா
டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் அமேசானில் ஒரு செல்லர் ஆக்குங்க, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்தேன். ஸோ அதில் போய் டைரெக்டாக நீங்கள் பே பண்ணுங்கள். நான் வந்து 2 கால் கிலோ வாங்கினேன். ஸோ உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இந்த நமக்கு என்னென்ன இருக்குன்றத இவங்க கரெக்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. உங்கள் பேர் என்ன மேடம்? என்னோட பேர் சாருமதி. சாருமதி, நீங்கள் இந்த கடையில் வேலை பார்க்குறீங்களா இல்லை உங்களோட கடைங்களா? நாங்கள் ஃபேமிலியாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓனர் பண்ணுறீங்க. இந்த கடை எத்தனை வருஷமாக இருக்குது? ஒரு 1.5 வருஷம் ஆகிடுச்சு. 1.5 வருஷம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தீங்க? அதுக்கு முன்னாடி ஆன்லைன் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஷாப் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆகும். 1 இயராக ஷாப் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆன்லைனில் ஈஸியாக வாங்கலாம்னு சொல்லி கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன், அதை பின்னாடி சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்மளோட பழைய ஞாபகத்தை மக்களுக்கு முதல் காட்டுவோம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது நான் விளையாண்டது. ஸோ அதெல்லாம் இப்போ நான் பார்க்கும் போது எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. 1x1 நீங்கள் ஷோ பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா, காட்டுங்க 1x1. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பார்ன் பேபிலேருந்து எல்லா டாய்ஸுமே வச்சுருக்கிறதுனால ரேட்டில்ஸுக்கு போயிடலாம். நான் பிடிச்சிக்கிறேன். ஓகே, ரேட்டில்ஸ்லேருந்து நான் காட்டுறேன். காட்டுறேன். ரேட்டில்ஸ்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து இதுதான், இது ஒரு ரேட்டில், இது ஒன்று, இது ஒரு ரேட்டில், இது வந்து டீச்சர் ரேட்டில். குழந்தைங்க வந்துட்டு எதை பார்த்தாலும் கடிப்பாங்க, ஒரு 4 மாதம் ஆகும்போது அந்த டைமில் இந்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். இது வந்து ரேட்டிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற கலர்ஸ் வந்து எல்லாமே ஃபுட் கலர்ஸ் தான், அதனால குழந்தைங்களுக்கு வந்து இதை ஹார்ம் பண்ணிடுவோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கலர்ஸ் எல்லாம் எதுவுமே போகாது. இது வந்து பிளாஸ்டிக் சிலிக்கானை விட ரொம்பவே நல்லது. நீங்கள் ரேட்டில் ரேட்டில் சொல்கிறீங்க, அதுக்கு பேர் கிளுகிழப்பை. கிளுக்கை தானே, கிளுக்கை கிளுகிழப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து மர கட்டைகளில் குழந்தைகள் கடிச்சாலும் ஒன்றும் ஆகாது, அப்படி தானே? ரைட், ஓகே. சேஃப்டி எனது பாருங்கள், கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆகலை. இதெல்லாம் என்ன ரேட்டு வருதுங்க? இதெல்லாம் இப்போ பிரைஸ் வந்துட்டு 100 ரூபீஸ் வருது. அது போக ஆஃபர்லையும் இருக்குது, காம்போவில் வந்துட்டு ஆஃபர்ஸ் இருக்குது. எப்போவுமே நாங்கள் வெப்சைட்டில் வந்துட்டு அடிக்கடி ஆஃபர்ஸ் வந்துட்டு கொடுப்போம், காம்போ ஆஃபர்ஸு, அதுக்கப்புறம் 50% ஆஃப் அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து வெப்சைட்டில் ஆஃபர் வந்து. ஆமாம், எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு எல்லா அப்டேட்டுமே போடுவோம். அதில் வந்து தனி வெப்சைட் வச்சுருக்கீங்க, இது வந்து அமேசான் மூலமாக அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. லிங்க்கை கொடுத்துருங்க, அந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ நிறையா பேருக்கு வந்து வெப்சைட் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுறது தெரியாது, ஒவ்வொரு ராட்டிலுமே வந்துட்டு யூனிக்கான சவுண்டா இருக்கும், எதுவுமே சேமா இருக்காது, சவுண்ட் டிஃபரெண்டா இருக்கும், டிஃபரெண்டா இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் இதா இருக்குனே, இதெல்லாம் என்னதுங்க? சின்ன சின்னதா இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு பம்பரம் வெரைட்டிஸ் தான். இதெல்லாம் சுத்துங்களா? சுத்தி காட்டுங்க. இது சுத்துறது தான். சுத்தி காட்டுங்க. கீழ சுத்தி காட்டுவீங்களா? இது வந்து கையில சுத்தி விடுறது, finger top னு சொல்வாங்க. ரொம்ப நேரம் சுத்தும் போல இருக்குது. ரொம்ப நேரம் சுத்தும். சூப்பர்ங்க. கொஞ்சம் ஈஸியா கயிறு புடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கா காட்டுங்க. இதெல்லாம் என்ன ரேட் வருது? சின்ன சின்னதாக இருக்குது. இதெல்லாம் 20 ரூபாய் தான். அவ்வளோதான், ஜஸ்ட் 20 ரூபீஸ். ஓகேங்களா, சரி, ஓகே. அடுத்து என்ன இருக்குங்க? இதெல்லாம் எப்படிங்க? கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது எப்படி? இதுவும் பம்பரம் தான். இது வந்து கயிறு இழுக்கிற மாதிரி பம்பரம். அப்படிங்களா, இழுத்து விடுங்க. இந்த பம்பரத்துலேயே வந்து ஒரு ஃபேஸ் மாதிரி வரைஞ்சிருப்பாங்க, ஜோக்கர்னு சொல்லுவோம் நாங்கள் இது. சரிங்க, ஜோக்கர். இது வந்து இப்படி கயிறு ஒரு 4 ரெண்டு மூணு வாட்டி இழுத்து விடணும். ஓ, அந்த மாதிரி 2-3 வாட்டி நம்ம இது பண்ணிட்டு விடணும்ல? ஆமாம். சரி, இதுலேயே வந்துட்டு நிறைய ஷேப்ஸ் இருக்குது. ஓகே, இதில் வந்துட்டு ஃப்ளாட்டு, ரவுண்ட். ஸோ அழகழகு வேறு வேறையான மாடல்லாம் இருக்குது இதில், பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு காட்டுங்க. இது என்னதுங்க? விசிலா? விசில். இது ஜஸ்ட் நம்ம சின்ன வயசுலலாம் இந்த இலையிலலாம் கூட செஞ்சு விசிலில். ஓகே, ஓகே. இதோட சவுண்ட் எப்படி கொஞ்சம் ஊதி காட்டுங்க. சரி, ஓகே. இது என்னதுங்க? இது அதே விசில் தான். இது என்னது? அது வந்து இந்த சோடா முடியலாம் ஓட்ட போட்டு விளையாடுவாங்கல்ல. ஓ, நம்ம இப்படி இழுப்போமே, அதுங்களா? ஸோ இதுக்கு பார்த்து எத்தனையோ வருஷம் ஆச்சுங்க, நீங்கள் கொஞ்சம் இழுத்து காட்டுங்க எனக்கு. ஸோ ஆல்ரெடி ரெடியாக இருக்குங்களா இது? ரெடியாக தான் இருக்கு. அப்படியே நீங்கள் சரி, அப்படியே நம்ம இழுத்துட்டா இதாயிரும். இது இதை வச்சு ஒரு முட்டாய் கூட வந்துச்சு. ஆமாம், இதை விளையாடிட்டு அதை சாப்பிட்றலாம். ஆமாம், இது வந்து அப்படி கிடையாது. ரைட், சூப்பருங்க. இது என்ன ரேட்டுங்க வருது? இது 30 ரூபா தான். 30 ரூபீஸ். ஓகே, அப்புறம் இங்கே பாருங்க, இது இதெல்லாம் வந்து இரும்புல செஞ்ச இது ஷோகேஸில் வைக்கிற மாதிரி இல்லை? பைக்ஸ், இது மெட்டல் பைக்ஸ், மெட்டல் ஷோகேஸில் வைக்கிறது. 100 ரூபீஸ் போட்டிருக்கு. இது என்ன மியூசிக் செட்டா? 1 ரூபீஸ். 100 ரூபா. சூப்பராக இருக்குங்க, பரவாயில்லைங்க. இந்த மாதிரிலாம் இதெல்லாம் அழகுக்கு வைக்கிறது அப்படி தானே? அது பென் ஸ்டாண்ட். பென் ஸ்டாண்டு. இது மேலே உள்ளது என்னதுங்க? அது வந்து நெஸ்டிங் டால்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே சின்ன சின்ன பொம்மையாக இருக்கும். ஓ, இதை ஓப்பன் பண்ணி காட்டுங்க. எத்தனை பொம்மை இருக்கும்? 5 இருக்கும். 5 பொம்மை இருக்குங்களா உள்ளுக்குள்ளே? சரி, 2
மூணு நாலு ஓ அஞ்சு அஞ்சு பொம்மை இருக்குது உள்ள சூப்பருங்க வேற லெவல். இது என்ன ரேட் வருதுங்க அஞ்சு பொம்மை? இது 250 வருது. 250 அஞ்சு பொம்மை. குழந்தைகள் வந்து ஒரு புதுமையான அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கும் போது. சரி வேற என்ன இருக்குன்னு கொஞ்சம் காட்டுறீங்களா? இதெல்லாம் பொம்மைகள் ஷோகேஸ் இந்த பக்கம் இருக்கு, கொஞ்சம் இந்த பக்கம் வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கடிகாரமும் உங்கள்ட்ட இருக்குல்ல ஷோகேஸ்க்கு ஷோபீஸ்லாம் இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி தான் வெரைட்டி இருக்கு, இன்னும் நிறைய வெரைட்டி உங்கள்ட்ட இருக்குங்களா? நிறைய இருக்கு, எல்லாமே நமக்கு வெப்சைட்ல சேல்ஸ் வெப்சைட்ல காட்டுங்க. ஓகே தானா? சரி வெப்சைட்ல இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குன்றாங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்துருமா? இதெல்லாம் என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இங்கிட்டு வாங்க, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இங்க இருக்குறது எல்லாமே வந்துட்டு கோலுல வைக்கிறது, பூஜை ரூம்ல கோலு. கோலு வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தது. இப்போ நான் தமிழ்நாட்டை விட்டு கர்நாடகால செட்டில் ஆயிட்டனால எனக்கு கோலுவை பார்த்து கிட்டத்தட்ட 20 வருஷம் இருக்கு. இப்பவும் கோலு இங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்களா? வருஷம் வருஷம் நிறைய பேர் வைக்கிறாங்க. கோலுவை பொம்மைகள் இங்க இருக்கு, அப்படிதானே? இதெல்லாம் என்ன ரேட் வருது? இது 290 190 இது சின்னதுல இருந்து இருக்கு, 2 இன்ச் பாலாஜில இருந்து இருக்கு. சரி ஓகே ஓகே, அந்த மாதிரி இருக்கு. சின்ன சட்டி சாமான்கள், தோசை, குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு இந்த மினியேச்சர் கிச்சன் ஐட்டம்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு உங்கள்ட்ட. இது செட்டு வருதுங்களா? இது செட். என்ன ரேட்டுங்க இது? இது 200. 200 ஃபுல் செட்டு வருது, சப்பாத்தி கட்டாய் எல்லாமே வருது. இதுல வந்து நிறைய வேரி ஆகும், இதுல வந்து பாத்திரம் எல்லாமே மாறும். அப்படி மாறும்போது பிரைஸும் வந்துட்டு மாறும். ஓகே ஓகே, அப்ப குலு பொம்மை எல்லாம் இந்த ஏரியால இருக்கு. ஓகேங்களா? இது வந்துட்டு சின்ன பாலாஜி. சின்ன பாலாஜி ஓகே. இது சின்ன பாலாஜி, இது கொஞ்சம் பெரிய பாலாஜி. இது என்ன ரேட்டுக்கு வருதுங்க? இது 100 ரூபாய். அந்த கிணறு எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இது கிணறு. சரி ஓகே, இது என்ன ரேட் வருது? இது 120 வருது. ஓகே, இது என்ன தலையாட்டி பொம்மைங்களா? இல்ல இது ஏர் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஏர் இந்தியா பாருங்க, ஏர் இந்தியா இது பேரு. இது என்ன, எதனால ஏர் இந்தியான்றீங்க? இல்ல ஏர் இந்தியாவோட சிம்பல். ஓ, ஏர் இந்தியா ஃப்ளைட்ல இந்த மாதிரி சிம்பல் வச்சிருப்பாங்களா? சரி ஓகே ஓகே. இது வந்து கார்ல எல்லாம் டபுள் டைர் செலோ டேப் போட்டு ஒட்டி வச்சிட்டோம்னா நீங்க பிரேக் போடும்போதே தலை இந்த மாதிரி ஆடிட்டு இருக்கும். ஓகே, இது என்ன ரேட்ல வைக்கிறீங்க? இது 180. சரி ஓகே, அப்படி இந்த பக்கம் வாங்க. இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, இதெல்லாம் என்ன கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியா நல்லா இருக்கும். இது வந்து ஸ்டாக்கிங் டாய். சரி, இதை வந்து கலட்டிட்டு கலர்ஸ் எல்லாமே லைனாக அடுக்கிறது. இது வந்து கலர் வைஸாக, கலர் வைஸாகவும் சைஸ் வைஸாகவும் அடுக்கிறது. ஆனால் குழந்தைங்கள்ட்ட கொடுத்தோம்னா அதுங்க சைஸ் அவங்களோட மைண்டு கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே சூப்பர், அந்த மாதிரியான ஒரு டாய்ஸு. இது நாங்கள் கார்லாம் வச்சுருக்கீங்க? இதில் வந்து கார் விட்டு ஸ்லிப்பாகி ஸ்லிப்பாகி வரும், ஜிக்ஜாக் ஜிக்ஜாக்காக வரும். சரி ஓகே, எங்கள் விடுங்க பார்ப்போம். சூப்பருங்க, நான் ஒரு கார் விட்றேன். மேலே விட்டோம்னா அது கீழே வரும்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பர், இது என்ன ரேட்டுங்க வருது? இது 350 இருக்கு. இப்போ 350 350. இது என்ன, அது கிளாஸ் வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டுங்களா? ஸ்பெக் ஸ்டாண்ட். இது சூப்பருங்க. இந்த ஸ்டாண்ட் என்ன ரேட் வைக்கிறீங்க? இது 180 வரும். 180 இந்த ஸ்டாண்ட் வாங்கி நம்ம டேபிள் வச்சோம்னா கிளாஸை கழட்டி அப்படியே வச்சு லுக்காக இருக்கும். இது என்னங்க, தலையாட்டி பொம்மைங்களா? இல்லை, இது வந்து ஒரு பேலன்சிங் டாலு. இதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இருக்காது. இது வந்து ஆக்சுவலாக ஒரு சயின்ஸ். ஓகே, இந்த பக்கமும் இந்த பக்கமும் கரெக்டாக ஒரு வெயிட் பேலன்ஸ் ஆயிருக்கு. ரெண்டு பக்கமும் ஈக்குவல் வெயிட்டாக இருக்கும்போது இங்கே ஒரு ஃபோர்ஸ் வந்துச்சுன்னா அது கீழே விழாமல் அப்படியே ரொட்டேட் ஆகும். கீழே விழவே விழுவாது. இல்லை, அது விழா. நம்ம என்னதான் ஆட்டம் விழுவாதுங்களா? மெதுவாக சுத்துங்க. இந்த மாதிரி. ஆனால் அது கரெக்டாக அவங்க கரெக்டாக செஞ்சால் தான் அந்த மாதிரி பேலன்ஸிங் நிற்கும்ல. கொஞ்சம் கூட மிஸ் ஆச்சுன்னா கீழே விழுந்து ஒரு பக்கம் விழுந்து. சூப்பருங்க, இது என்ன ரேட்டுங்க? பேலன்ஸிங் 180 பரவாயில்ல. 180 ஃபுல் செட்டா? ஓ பரவாயில்லங்க, விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படியே வந்தோம்னா இது என்னதுங்க, இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இது என்னன்னு அதே மாதிரி தான். இது என்ன, ஒரு பால் மாதிரி போடுறது. சரி, அப்படியே கீழே போயிடுமா? சரி ஓகே, இது என்னதுங்க, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. இது என்ன, கோலிலாம் வச்சிருக்கீங்க? கீழே வந்து விழுந்துடும். பரவாயில்லையே, செம்மையாக இருக்கு. இங்கே பாருங்களேன் எவ்வளோ இதாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த கோலி இங்கே போடணுமோ அப்படியே கீழே வருது பாருங்கள். சார் வேற லெவலுங்க, சூப்பருங்க. இது செட்டு என்ன ரேட் வைக்கிறீங்க? 350. கோலி எத்தனை கோலி கொடுப்பீங்க? 4 கோலி. 4 கோலி வரும். ஓகே, இது என்னதுங்க? இது வந்து யோயோ. யோயோ சின்ன குழந்தைங்க விளாடுற யோயோவா? இது மரமா? இது ஆக்சுவலி வுட்டு தான், எல்லாமே வுட்டில் செஞ்சது தான். சூப்பருங்க. ஓ அந்த மாதிரி. ஓகே, இது யோயோ. ஓகே, இந்த பொம்மையெல்லாம் கோலு பொம்மைங்களா? இது என்ன ராட்டின மாதிரி இருக்கு? சுத்தமாக ஆட்டோமேட்டிக்கா? அதுவும் பேலன்சிங் டாய் தான். அதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி காட்டுங்க. ஓ, இதுக்கு பேர் தலராட்டினமா கொடராட்டினமா சொல்லுவாங்க? கொடராட்டினம். சூப்பருங்க, பாருங்க வேற லெவலில் இருக்கு. சே
எந்த விதமான கனெக்ஷனும் கிடையாது அதில், எந்த விதமான கனெக்ஷனும் இல்லை. அது பாருங்கள், ஒரு சின்ன இது மாதிரி இருக்குது, இது மேலே வச்சுட்டு நம்ம சுற்றும் போது சார் ரொம்ப, இது எப்படி செஞ்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இதோட ரேட் என்ன? இது 240. 240 ரூபா. 240 ரூபான்றது வந்து ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி கலைகள் வந்து அழியாமல் பாதுகாக்கணும். இப்போ நீங்கள் வர சைனா டாய்ஸ்லாம் நீங்கள் போயிட்டு வாங்குறீங்க, 50 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா அந்த மாதிரி அசால்ட்டாக கொடுத்துட்டு வாங்குறீங்க. ஆனால் அதில் இந்த மாதிரி அறிவு சயின்ஸை வந்து அவங்க இன்புட் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ஒரு வீட்டில் ஒரு அழகுக்கு இருந்தாலே நம்ம லைஃப் லாங்காக இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நான் பேசிக்கிட்டு இருக்கும் எனக்கு ஒன்று கண்டப்படுது, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது விளையாண்டது உண்டிகோல். இதுக்கு பேர் கவட்டை உண்டிகோல்னு சொல்லுவாங்க, அதானுங்க? ரெடிமேடாக வைக்கிறீங்களோ? இது என்ன ரேட்டுங்க வருது? 80 ரூபாய்க்கு உண்டிகோல் ரெடிமேடாக வச்சுருக்காங்க பாருங்கள், செம்மங்க, வேறு லெவலுங்க. மரக்கடையில் செஞ்சதா இதெல்லாம்? சூப்பருங்க. 80 ரூபா வருதா? 80 ரூபாய்க்கு உண்டிகோல் இங்கே ரெடியாக இருக்குது. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ உண்டிகோல் கூட இங்கே இருக்குது. அப்புறம் இது இந்த படத்தில் நம்ம தனுஷ் வேலையில்லா பட்டதில் ஒன்று கையில் வச்சு பார்ப்போம் அந்த மாதிரி, அது கலைடாஸ்கோப் இது பேர், அப்படி தானே? இது உள்ளே பார்க்கும்போது அந்த டிசைன் டிசைனாக மாறுதுங்க. இது உங்களுக்கு காட்ட முடியுமா தெரியல, ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியுதுங்களா? தெரியுதா கேமரால? ஐவா சூப்பருங்க, வேறு லெவலுங்க இது. இதில் அந்த முக்கோணமாக இருக்கும், நம்ம வெளியே பார்க்குற மாதிரிலாம் வராது. டிசைன் மட்டும் தான் பார்க்க முடியும். இது என்ன ரேட்டுங்க? ஆக்சுவலி 140. 140 ரூபா தாங்க. இதெல்லாம் ஒன்று எனக்கு கண்டிப்பாக இதை நான் வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். இது இது வந்து ஒரு எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும், அப்படி தானே? குழந்தைங்களை எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு ஆச்சரியமாக பார்க்கக்கூடியான ஒரு டாய்ஸ். 140 ரூபா தான் சொல்கிறாங்க. ஸோ நிறையாவே இருக்குங்க. அப்புறம் இதெல்லாம் ஒரு சுத்தமா இல்லை அழகுக்கா? சுத்தமா அது கியூப் தான். நம்ம ரொட்டேட் பண்ண முடியுமா? பண்ணிக்கலாம். இது இப்படி வந்துரும், கயிறு மாதிரி வந்துரும். இது கியூப். கியூப் ரூபிக் கியூப்னு சொல்வாங்களே, பிளாஸ்டிக்ல 9 கலர்ஸ் சேக்கிறது. ஓ, இந்த மாதிரி தனியா வந்துருதுங்களா? ஸோ இதை ஃபுல்லாக நம்ம கலட்டிட்டா நம்ம அதே மாதிரி சேர்க்கணும். அதே மாதிரி சேர்க்கணும், அதான் டாஸ்க். ரொம்ப கஷ்டமே. ஏங்க அந்த அதையாச்சும் சுற்றி சுற்றி சேர்த்துலாம், இது ரொம்ப கஷ்டமே. இது கூட நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது என்னையா இது? வீட்டில் பிள்ளைகளுக்கு பேன் பார்த்துடலாம் போலக்கு, இதை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் போலக்கு. ஐயோ, இதுக்கு ரொம்ப மூளை தேவைங்க. ஆனால் பண்ணிடலாமுங்களா? கண்டிப்பாக பண்ணி. சரி, நம்மளால் பண்ண முடியலன்ட்டு ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா? ஒன்றுமே கிடையாது, நம்ம கலட்டிடணும், பண்ணி ஆகணும், ஒரு வழி இல்லை. மூளைக்கு வந்து சிறந்த ஒரு கேம் மாதிரி இருக்கு, வச்சு வியாபாரம் பண்ணுங்க, ஓகேங்களா? ரைட். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா ஷோகேஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. இது ஷோகேஸ் இருக்கக்கூடிய காரு, பீரங்கி எல்லாம் இருக்கு. இது என்னதுங்க? இது வந்து மண் விசிலு. மண் விசிலா? எப்படிங்க இது? இதுக்குள்ள தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் ஆக்சுவலா. ஓ, இதுதானா? அதுதான். இதுல தண்ணி இல்லையா? இதுல தண்ணி இல்ல, இதுல தண்ணி இருக்கு. சரிங்க. தண்ணி ஊதி ஊதுனா ஒரிஜினலா ஒரு குருவி சத்தம் போடுற மாதிரி. எங்க காட்டுங்க பாப்போம், ஊதுங்க பாப்போம். இது வந்து சின்ன தம்பி படத்துல போவோமா ஊர்வலம் பாட்டில் அந்த கிளியோட சத்தம் வரும், நான் பார்த்துருக்கேன் சின்ன குழந்தையில ஆர்கெஸ்ட்ரா பார்த்துருக்கேன். இந்த குருவியை தான் ஊதுவாங்க. ஊதுங்க, அதே சவுண்டு வரும் பாருங்க. இந்த சவுண்டு தான் வரும் அந்த பாட்டில். என்ன கிரியேட்டிவ்! இதில் வந்து தண்ணி இல்லை, ஜஸ்ட் தண்ணி ஊற்ற மட்டும் போதும். இதை ஊதுங்க. அது நார்மலாக விசில் சவுண்டு. ஊதுங்க, பார்த்துங்க. தண்ணி ஊற்றுனா இந்த மாதிரி சவுண்டு வர்றது என்ன ஒரு கிரியேட்டிவ் மைண்டு பாருங்களேன் சார். வேற லெவல். இது என்ன ரேட்டுங்க? இது 50 ரூபீஸ். 50 ரூபா, ஜஸ்ட் 50 ரூபாய்க்கு இந்த மாதிரியான வித்தியாசமான டாய்ஸ் வாங்கி நீங்கள் குழந்தைங்களுக்கு, வேறு லெவலுங்க இதெல்லாம். இது நீங்கள் கொரியர் பண்ணும்போது உடஞ்சிடாதுங்களா? சேஃப்டி அனுப்புவீங்களா? பபிள் ரேப்லாம் பண்ணி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பீஸ் வாங்காதீங்க தயவு செஞ்சு. இது பாக்ஸ் வருமா எப்படிங்க? இல்லை, இது பபிள் ரேப் பண்ணி கவரில் போட்டு கொடுக்கலாமா? ஒரு பீஸ்லாம் அனுப்புவீங்களா? போட்டுக்கோங்க, பரவாயில்ல. ஒரு பீஸ்னால் கூட வாங்கலாமா? கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு பொருளுங்க, ஒர்த்தான பொருள். அப்புறம் இங்கெல்லாம் நிறையா கயிறு கட்டின இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு முக்கியமான டாய்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் பார்ப்போம். இல்லை ஒரு பெஸ்ட்டான டாய்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுங்க பார்ப்போம். இது என்னது? கோழி குஞ்செல்லாம் இருக்குது பாருங்கள், இது காட்டுங்க. இது வந்து புல்லலாங் டாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன டாய்ஸு? புல்லலாங்.
வருமாதிரிங்களா புழு நெளிற மாதிரியே இருக்கும். ஓ ஐ செம்மங்க. இது என்ன ரேட் வருது? ₹160. சூப்பருங்க. சரி இது கொஞ்சம் காட்டுங்க. இது என்ன நத்தைங்களா? அது ஆமா. ஆமா 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 பாப்போம். கீழே உழுவாத அந்த மேலே உள்ள பால் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா? இது செட்டாகவே வருமா ஃபேமிலியா? ஆமாம் ஃபேமிலி டாப்பிஸ். இதோட ரேட் என்ன வருதுங்க? இது $320. ஓ இழுங்க சூப்பருங்க. அப்படியே சுற்றுதுங்க. சிங்கிளாக வருமா இது? ஆ சிங்கிளாகவும் இருக்கு. சிங்கிளாக வந்தால் என்ன ரேட் வருது? சிங்கிளாக இருக்கிறது $120. ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே இதெல்லாம் வந்து அழகுக்கு வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஷோகேஸில் பசங்க ஓட்டி விளாடுறது இதெல்லாமே ஓடவும் செய்யும். ஷோகேஸ்லையும் வைக்கலாம், அழகுக்கும் வைக்கலாம்ல. ஆட்டுக்கரில் பாருங்கள், ஆட்டு வரல, சின்ன ஆட்டு வரல இருக்குது. சூப்பருங்க. ஒரு வித்தியாசமாக இந்த டாய்ஸ் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுது. ஸ்டார்டிங்கில் நான் இதை வச்சு இன்ட்ரோ எடுத்துருப்பேன்ப்பா. இது வந்து இது பேர் என்ன சொல்லுவாங்க? டார்க் கேம். அதாவது நம்ம குழந்தைங்களை இது மாதிரி போர்டை மாட்டி விட்டுட்டு இதை மாதிரி செய்யுங்க அப்படின்னா அப்படியே போய் நின்றுக்குது பார்த்தீங்களா. ஸோ இது என்ன ரேட்டுக்கு விற்கிறீங்க நீங்கள்? இது இப்போ $450, அதோட ப்ரைஸ் ஆஃபரில் இருக்குது, அதனால் $450. மற்ற ரேட்டில் என்ன ரேட்டில் இருந்துச்சு? அது $500, $550 அந்த மாதிரி. ஓ இப்போ ஆஃபரில் இருக்குது, $450 வந்து இப்போ கொடுக்குறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறையா பாக்ஸு, டீ கப் அண்ட் சாசரு, கோப்பைகள். இது என்ன பெட்டிங்க? இது நகைப்பெட்டி. நகைப்பெட்டி, இந்த மாதிரி சைக்கிள் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் அந்தளவுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தேவை கிடையாது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இதை நம்ம வெளியே எடுத்துகிட்டு குழந்தைகள் வைக்க சொல்லலாம் அப்படிதானே. ஸோ இந்த மாதிரி இருக்குது, எழுத்துக்கள் இருக்குது. இது இது சூப்பராக இருக்குது பாருங்களேன். இப்படி ஆட்டினோம்னா கோழி சாவை இறை சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இது என்ன ரேட்டுங்க? ₹100 பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேலண்டரு, டேட். இது ஆஃபீஸ் ரூம் மாதிரி நம்ம வைக்கலாம், எல்லாம் நம்மளே டெய்லி செட் பண்ணலாம் அந்த மாதிரி தானே. கிட்ஸுக்கு வந்துட்டு சொல்லி கொடுக்குறது ஜனவரி இன்னைக்கு டேட் என்னம்மா, இன்னைக்கு என்ன நாள், என்ன தேதி அப்படின்றத குழந்தைங்கள்ட்ட வச்சு விளையாட வைக்கலாம். அதன் மூலயமா அவங்களோட இது இதாகும்ல. இது ஒரு வித்தியாசமான கேம் நிறைய பார்த்துருக்கேன். இது என்ன கேமுங்க? இது வந்து ஒரு டவர் மாதிரி இருக்கும், ஜெங்கான்னு சொல்லுவாங்க. வந்து ஒரு டவர் மாதிரி இருக்கும், இப்படி ஒன்று ஒன்றா எடுப்பாங்க அந்த கேமா இது? ஆமாம், டைஸ் போட்டு அதில் என்ன வருதோ அந்த நம்பர் நம்ம எடுக்கணும். யார் எடுக்கும்போது கீழே உள்ளதோ அவங்க அவுட்டு. அதானே இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட ரேட் என்ன வருதுங்க? இது இப்போ $400. இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, சின்னது பெருசு. சரி, கலர்ஸ் வர்றது அந்த மாதிரி நிறைய இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே வெரைட்டிஸ்னால் தனித்தனி ப்ரைஸும் இருக்கு. ஓகே சூப்பர். அது இல்லாமல் இந்த மாதிரி குதிரைகள்லாம் இருக்குது. இந்த குதிரை என்ன ரேட்டில் வருதுங்க? அந்த குதிரை வந்து $1,200 வரும், $1,200. இந்த குதிரை இன்னும் ஆர்ட் ஒர்க் இன்னும் ஃபினிஷ் பண்ணல. அதை ஃபினிஷ் பண்ணி நீங்கள் ரெடியாக கொடுப்பீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து பல்லாங்குழி, இதுக்கு போடுற இது உங்கள்கிட்ட கிடைக்குமா? சோளி, சோளியும் கிடைக்கும் உங்கள்கிட்ட. சூப்பர். இது பல்லாங்குழி என்ன ரேட்டுங்க? பல்லாங்குழி வந்து இப்போ $350. சோழியோட கொடுப்பீங்களா? இதுக்கு மட்டும் $350. இதுக்கு மட்டும் $350, சோழி தனியாக வரும். சோழி தனியாக வரும். ஓகே சூப்பர். பல்லாங்குழி இருக்குது. ஸோ இந்த கடையில் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது, அதை மேக்ஸிமம் நான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது என்னதுங்க? அது வந்து விசிறி. சைனா விசிறிங்களா? சைனா விசிறி இருக்குது. இது என்ன ரேட் வருது? $50. ஜஸ்ட் $50. ஸோ இந்த மாதிரியான விசிறிகள் இருக்குது. இந்த ஹேண்ட்பேக் எதில் செஞ்சதுங்க? அதுவும் உடன் பீட்ஸ் தான். உடன் தாங்க, நைலான் த்ரெட்டு. ஓகே, உள்ள மட்டும் கொஞ்சம் இது இருக்கும், நைலான் பேப்பர் மாதிரி இருக்கும், செப்பரேட் பண்ணுறதுக்காக, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே இதில் இருக்குது. ஓகேங்களா. இப்போது நீங்கள் மரபொம்மைகள் டாய்ஸை நம்ம பார்த்துக்கிட்டோம். அந்த டாய்ஸ் எப்படி வாங்குறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இன்னொரு கடை இருக்குது. இந்த கடையில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பார்ன் பேபி, அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு உண்டான எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குது. வேறு என்னென்ன இருக்குன்னு நம்ம கேட்போம். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இது ஃபுல்லாக பிறந்த குழந்தைங்களுக்கு உண்டான இது, நைட்டிஸ் கூட இங்கே வச்சுருக்காங்க. சின்ன குழந்தை இந்த தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு பேக் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம இங்கே மாட்டிட்டு தூக்கிட்டு போவாங்க அந்த மாதிரி பேக் வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா லேடிஸ்க்கு உண்டான இயர் ரிங்ஸ் வச்சுருக்காங்க.
ஸோ ஏகப்பட்ட ரீயன்ஸ் இயரிங்ஸ் வச்சுருக்காங்க. இந்த இயரிங்ஸ்லாம் என்ன ரேட்லேருந்து வருது மேடம்? எல்லாமே 20 ருபீஸ்லேருந்து வாங்க. எப்படி வாங்க? ஸோ 20 ரூபாலேருந்து இயரிங்ஸ் இருக்காங்க. 20 ருபீஸ்லேருந்து இயரிங்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. டெய்லி வேர், பார்ட்டி வேர் எல்லாமே இருக்குது. அப்படிங்களா? இது என்ன ரேட் வருது? இது 40 ருபீஸ் அந்த ரேஞ்ச். 40 ரூபா, ஜஸ்ட் 40 ரூபா வருது. அதில் ஸோ இது கூட ஆன்லைனில் வாங்கிக்கலான்றீங்களா? ஸோ இது கூட ஆன்லைனில் வாங்கிக்கலான்றாங்க. பாருங்கள், ஏகப்பட்ட ஒரு இயர்ரிங்ஸ் வச்சுருக்காங்க. இதை அப்படியே நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் காட்டுறேன், அதை அப்படியே நீங்கள் பார்த்துங்க. பார்த்துட்டு எது வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். 20 ருபீஸ்லேருந்து இது இருக்குன்றீங்களா? 20 ருபீஸ்லேருந்து ஆ, ஓகே. ஆன்லைன் மூலமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி தானே? இது ரொம்ப பெருசாக இருக்குது. இது என்ன ரேட் வருதுங்க? 120 அந்த ரேஞ்ச். அவ்வளோதான் வருதா? 120 தான். சூப்பருங்க, சூப்பருங்க. சரி, ஓகே மேடம், இங்கே வாங்க. கொஞ்சம் இப்போது குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு இருக்குன்னு சொல்லிங்களா? என்ன ரேட்லேருந்து இங்கே ஆரம்பிக்குது? 30 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் ரேஞ்சே வந்துட்டு 200 தான். மேக்ஸிமமே 200 ரூபா தான். 30 ரூபாயிலேருந்து இருக்குது. குழந்தைங்களுக்குள்ளான எல்லா பார்ன் பேபிக்கும் எல்லாமே கிடைக்கும். பார்ன் பேபிலேருந்து எல்லாமே இருக்கு. சரி, அப்புறம் நைட்டிஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க? எல்லாமே ஃபீடிங் குர்த்திஸு. அது மட்டும் அதான், பார்ன் பேபிக்கு சம்மந்தமான எல்லாமே இங்கே வச்சுருக்கீங்க. டாய்ஸ் கூட வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டாய்ஸ் நம்ம அந்த கடையில் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அந்த கடையில் போயிட்டு அந்த பொருட்களை எப்படி வாங்குறது அப்படின்றதோட நம்ம வீடியோ முடிப்போம். ஓகேங்களா? ஏக மேக்ஸிமம் நிறைய ஐட்டம் இருக்குது. நான் இந்த வீடியோவோட லென்த் ரொம்ப போகுதுன்னு நினைக்கிறேன். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் காமிச்சிட்டேன். இப்போ முக்கியமான டீட்டெயில்ஸ் வந்து மேடம் கேட்டோம். இந்த கடை எங்கே இருக்குது? லொக்கேஷன் கரெக்டாக சொல்லுங்கள். இந்த கடை வந்துட்டு கோயம்புத்தூர் கணபதியில் அத்திப்பாளையம் பிரிவு கிட்ட, ஆப்போசிட்டு கோவை ENT ஹாஸ்பிட்டல். அந்த இடத்துல இருக்குது. மக்களுக்கு புரியாட்டி நான் லொக்கேஷன் எல்லாமே நான் கொடுத்துட்றேன். காண்டாக்ட் நம்பரும் நான் கொடுத்துட்றேன். சரி, ஓகே. கோயம்புத்தூரில் உள்ளவங்க தேடி வந்து வாங்கிடுறாங்க. இந்த மாதிரி வெளியூரில் உள்ளவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்ம காமிச்சிட்டோம் வீடியோவில் காமிச்சோன்னு ஒரு ஆசை இருக்கும் வாங்கணுமேன்னு. அப்படின்றவங்க எப்படி ஈஸியாக பை பண்ணலாம்? என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரிஞ்சால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் உங்களுக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுவேன், நீங்கள் அதை வச்சு எனக்கு ஆர்டர் கொடுத்து. மினிமம் எதுவும் ஆர்டர் பண்ணுறதுக்கு அமௌண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. 50 ரூபாய்க்கு கூட பண்ணலாம். 20 ரூபாய்க்கு கூட பண்ணலாம். 20 ரூபாய்க்கு கூட பண்ணலாம். அனுப்புறதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகும்? தமிழ்நாடுக்குள்ளனா 60 ருபீஸ் வரும். அது அவங்க பே பண்ணும், வீட்டுக்கு போனதுக்கு பே பண்ணுமா? டோர் டெலிவரி நான் எங்ககிட்ட கொடுத்துடணும், அவங்க பார்சல் மட்டும் ரிசீவ் பண்ணலாம். அப்போ 20 ரூபா பொருள் வாங்கினா 60 ரூபா அதுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வரும். அது 1 கிலோ வரைக்கும். சரி, 60 ரூபா வருது. அப்போ 60, 20, 80 ரூபா கொடுத்தாங்கன்னா வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வந்து ஸோ 60 ரூபாங்க. 1 கிலோக்குள்ளே ஒரு பொருள் வாங்கினேன், 60 ரூபா டெலிவரி சார்ஜ் வருது. 20 ரூபா விலை கம்மினா எத்தனை ரூபாயில் இருந்துருக்கு உங்கள்கிட்ட? 10 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் டாய்ஸ் ஒன்று காமிச்சிருங்க. ஏன்னா நம்ம தமிழில் 10 ரூபாய் முதல் போட போகிறோம். ஸோ 10 ரூபாய்க்கு என்ன டாய்ஸ் இருக்குது? நம்மக்கிட்ட நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் டாய்ஸ் வந்துட்டு இருக்குது. அப்படி பார்க்கும்போது 10 ருபீஸ்க்கு ஸ்பூன் இருக்குது. இது ஸ்பூனுங்களா? இது அது இல்லை, இன்னொரு ஸ்பூன் இருக்குது. சரி, இது என்ன, இந்த பம்பரெல்லாம் என்ன ரேட் வருது? இது 20 ரூபா. 20 ரூபா இது சின்ன பம்பரம். 20 ரூபா 10 ரூபாய்க்கு ஸ்பூன் இருக்குன்றீங்க. என்ன ஸ்பூனுங்க இதான்? இந்த ஸ்பூன். இது 3 பீஸ் வரும். 3 ஸ்பூன் வந்து 10 ரூபாயா? இது தாயபாசன்னு சொல்லுவாங்க மரக்கட்டை இல்லையா? இது எப்படி என்ன செட்டு என்ன ரேட்டு வருது? 60 ருபீஸ். 60 ரூபாய்க்கு செட்டு வருதுல்ல. இதே மாதிரி நமக்கு இதுலலாம் வரும், மெட்டலில் வரும், இருக்குங்களா அந்த மாதிரி? மெட்டல் இல்லை, வுட் மட்டும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து எவ்வளோ நீங்கள்? 60. 60 ரூபாய்க்கு இருக்குது. இது என்னதுங்க? இது மசாஜர், அக்கு ப்ரெஷர் மசாஜர். கைக்கும் காலுக்கும் யூஸ் பண்ணுறது. எப்படி? இது வந்து கையில் வச்சு அந்த மாதிரி, இது காலை மேலே வச்சு இப்படி செய்யணும். அது பாதத்துக்கு. சரி, ஓகே. இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. 10 ருபீஸ்லேருந்து இவங்க கடையில் ஐட்டங்கள் இருக்குது. ஆர்டர் பண்ணுறதுக்கு எதுவும் லிமிட் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தாராளமாக நீங்கள் இவங்களோட வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். அப்படி வெப்சைட்டில் பண்ண தெரியலன்னா இவங்களோட வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் போட்டால் ஃபுல் டீட்டெயிலில் அப்படியே அதை ஃபோன் பண்ணி நீங்கள் விசாரித்து என்ன வேணுன்றதை நீங்கள் வாங்கிக்கலாம். கொரியர் எத்தனை நாளில் போகுங்க? மேக்ஸிமம் 5 டேஸ்க்குள்ளே உங்கள் கைக்கே கிடச்சிடும். 5 டேஸ்க்குள்ளே. சரி, ஓகேங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கும், ஏன்னா இந்த மாதிரி வீடியோ வந்து ரொம்ப வர்றது வந்து ரொம்ப ரொம்ப அரியுது. ஓகேங்களா? நான் சைனா டாய்ஸ் வாங்கி வாங்கி குழந்தைங்களுக்கும் போர் அடிச்சு போச்சு. இந்த மாதிரி டாய்ஸை வாங்கி கொடுங்க. சரி, நானும் என் குழந்தைக்கு இந்த மாதிரி டாய்ஸ் வாங்கிட்டு போய் கொடுக்க போகிறேன். அது நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னோடய ஒய்ஃப் சேனல் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுவேன். ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ 2 டேஸில் வீட்டுக்கு கொரியர் போயிடும் அப்படி தானே? 5 டேஸ் மேக்ஸிமம். ஆல் ஓவர் இந்தியாங்கிறதுனால 5 டேஸ். 5 டேஸ் ஆல் ஓவர் இந்தியாவும் பண்ணுறீங்களா? ஆல் ஓவர் இந்தியாவும் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் 5 டேஸு. லாங்குவேஜ் எதுவும் இப்போ அதர் ஸ்டேட்டில் லாங்குவேஜ் என்னென்ன லாங்குவேஜ்? ஒன்று இங்கிலீஷ் மட்டும்தான். இங்கிலீஷ் பேசிக்கலாம். இங்கிலீஷ், தமிழ், அவ்வளோதான். ஓகேங்களா? இங்கிலீஷில் பேசிக்கணும், ப்ராப்ளம். ஆல் ஓவர் இந்தியா பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலியோட மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் எல்லாமே பண்ணுங்கள்.
நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ஹாய் சொல்லி வீடியோ முடிச்சிருங்க. எல்லாருக்கும் ஹாய். மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாட்டாலும் பிரச்சனை கிடையாதுங்க, கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாங்க முடியாது, வேற ஒருத்தவங்களுக்கு இந்த வாங்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதனால ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.